அடிச்சா அதுல கூட்டத்துல ஒருத்தன் சொன்னா என்ன அடிச்சாலும் தாங்குறான்டா, இவன் ரொம்ப நல்லவன். ஆகாய கங்கை காய்ந்தாலும் காயும், சாராய கங்கை காயாதடா, ஆள்வோர்கள் போடும் சட்டங்கள் யாவும் காசுள்ளோர் பக்கம் பாயாதடா. தமிழ்நாட்டுக்குள்ள போய் ஓட்டு கேட்கணும், அவன் உரிமையை பேசணும், அவன் உரிமையை உணர்வை மதிக்கணும், இல்லைன்னா ஒரு ஓட்டு கூட விழாது என்றால் அவன் பேசுவான். எப்படி பேசுவான்? இப்ப பேசுறான், அப்படி பேசுறான். நாங்க வந்தால் கச்சத்தீவை வந்தபோது என்ன பண்ண, 10 ஆண்டு கோமால படுத்திருந்தியா, எந்த ஆஸ்பத்திரியில படுத்திருந்த, என்ன திடீர்னு கச்சத்தீவு மேல பாசம், ஏன் தேர்தல் அரசியல் வாக்கு வாக்கு பறிக்க இந்த வார்த்தைகள் வந்து விழுது. இதை நல்லா கவனிச்சுக்கணும். நீ 10 சீட்ல காங்கிரஸ் தோக்கடிச்சு கேட்டு ஏன் தோத்தம்னு சொல்லு, காவிரியில தண்ணி தர முடியாது என்னடா அதுக்கு தாண்டா. அப்ப என்ன பண்ணுவா, உரிய நீரை கொடுப்பா, இல்லைன்னா ஒரு சீட்டு கூட வெல்ல முடியாதுப்பா. நிலைமை உருவாகும். இந்தியன் பேசுகிற, இறையாண்மை பேசுகிற, தேசிய ஒருமைப்பாடு பேசுகிற காங்கிரசும் பாரதிய ஜனதாவும் கர்நாடகா என்று வரும்போது ஏன் மாநில கட்சியாக மாறிவிடுகிறது? அந்த மாநிலத்தில் ஆளுகிற உயரத்தில் இருக்கிறது, அங்கே ஆளுகிற அந்த அந்த உரிமையை அந்த நிலைமையை நம்ம இழந்து விடக்கூடாது என்று நினைக்குது. அந்த வாய்ப்பை இழந்துடக்கூடாதுன்னு காங்கிரஸ் தண்ணி கொடுத்தால் பாரதிய ஜனதா ஜெயிக்கும், பாரதிய ஜனதா குடு என்று சொன்னால் காங்கிரஸே ஜெயிக்கும். அதனால ஒரு தமிழ் தேசியத்தின் நதிநீர் உரிமையை பறிகொடுக்க தயாராக இருக்கிறார்கள் இந்த இரண்டு பெரும் கட்சிகள். நீ மறுபடியும் ஏமாந்தவனுக்கு ஓட்ட போட்ட உன் உரிமை எப்படி மீட்பாய், பாதுகாப்பாய், எப்படி மீட்பாய், எப்படி மீட்ப, எப்படி மீட்ப? அடிக்கிறான், வலிக்குது, அடிக்காதீங்க வலிக்குது, அடிக்காதீங்க வலிக்குது, அடிக்காதீங்க வலிக்குது. எத்தனை முறை அடி வாங்குவ? திருப்பி ஒரே ஒரு அடி அடித்தா அவன் ஐயோ அம்மா அப்படிம்பா, ஐயோ அம்மா வலிக்கிறேன் அப்ப சொல்லணும், இப்படி தாண்டா எனக்கு வலிச்சதுன்னு சொல்லணும். எப்படி சொல்லணும்? இப்படித்தான் எனக்கு வலிச்சதுன்னு சொல்லணும். தம்பி உயிர் வலி எல்லாருக்கும் ஒண்ணுதான், அது தமிழனுக்குன்னு தனியா ஒண்ணும் கிடையாது. யாரு மேல கீறி நாலு ரத்தம் ஒண்ணுதான், ஆக மொத்தம் நீ நானும் 10 மாதம் தான், எல்லாம் ஒண்ணுதான். தமிழர்களின் பேரன்பையும் பெருந்தன்மையும் இழிச்ச வாய்த்தனம் ஏமாளித்தனம் என்று எவராவது நினைத்தால் அந்த நிலையை மாற்றிக்கொள்ளுங்கள். இது எழுச்சி மிக்க தமிழர்களின் புரட்சிகர இளைஞர்களின் காலம். இது சும்மா வந்து ஏனே பங்காளி வடிவேல் சொல்ற மாதிரி அடிச்சா அதுல கூட்டத்துல ஒருத்தன் சொன்னா என்ன அடிச்சாலும் தாங்குறான்டா, இவன் ரொம்ப நல்லவன். நாங்க ஒன்னும் காமெடி பீஸ் கிடையாது, எங்களை வச்சு காமெடி முடி பண்ணி தெரியுது. சீரியஸ் ஆளுக ஆளுகதான், சின்ன சின்ன ஆளுகளா இருப்பான், வேலை ரொம்ப சீரியஸா செய்வோம். ஆகாய கங்கை காய்ந்தாலும் காயும், சாராய கங்கை காயாதடா, ஆள்வோர்கள் போடும் சட்டங்கள் யாவும் காசுள்ளோர் பக்கம் பாயாதடா. குடிப்பவன் போதையில் நிற்பான், குடும்பத்தை பாதையில் வைப்பான், தடுப்பது யாரென்று கொஞ்சம் நீ கேளடா. கல்லுக்கட காசுல தாண்டா கட்சி கொடி ஏறுது போடா, கல்லுக்கட காசுல தாண்டா கட்சி கொடி ஏறுது போடா, மண்ணோடு போகாமல் நம் நாடு திருந்த செய்யணும். உன்னால் முடியும் தம்பி, தம்பி அர உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி, தோலை உயர்த்து தூங்கி விழும் நாட்டை எழுப்பு, இதயம் முடிக்கும் இதயம் உன்னில் கண்டே, உன்னால் முடியும் தம்பி, தம்பி அடை உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. நாளைய நாட்டின் தலைவனும் நீயே, நம்பிக்கை கொண்டு வருவாயே, உனக்கெனவோ சரித்திரமே எழுதிடும் காலம் உண்டு, உன்னால் முடியும் தம்பி, தம்பி அட உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. டேஸ்ட் டெய்லி.